என்ன சொல்றேன், கழுத்து நெரிச்சு கொன்னுரு. நீங்க சொல்லவே இல்லையே. இரு, உனக்கு ஒரு நாளைக்கு அருள் வாக்கு தர்றேன். ஐயோ வேண்டாங்க சாமி. சாமி நடக்க கூடாது, நடந்து போச்சு சாமி. பெரிய மனுஷ பண்ணி நீங்க தான் மன்னிக்கணும் சாமி. அண்ணாமலை, என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிற வரைக்கும் எதுவுமே நல்லது நடக்காதே. ஏதோ உங்க புண்ணியத்துல நான் நாசமா தான் இருக்கேன். இங்க அடிச்சுக்காதயா, மூச்சு நின்னுட போகுது. விவரம் தெரியாம உங்களோட சவால் விட்டாரு எங்க அண்ணன். இன்னைக்கு ரொம்ப நல்லாவே இருக்காரு, நீங்களே பாருங்களேன். அண்ணே அண்ணே வாங்க. சாமிய பார்த்துவே எனக்கு வெக்கமா இருக்கு தம்பி. ஆமா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் வெக்கப்பட்டு என்ன புண்ணியம். பேசாம சாமி கால வந்து விழுங்க. ஒரே குழப்பமா இருக்கு. நாடோடி மன்னன் டபுள் ஆக்சன். என்னது, மண்புழுவை ரெண்டா வெட்டி போட்டா தான் ரெண்டும் பொழைச்சுக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உன்னை யாராவது ரெண்டா வெட்டி போட்டாங்களா? ரெண்டு பேரா வந்து நிக்கிறீங்க? இல்ல சாமி, இதுதான் என் அண்ணன் தமிழ் மலை. ஆமா சாமி, உங்க அருமை தெரியாம உங்களுக்கே சவால் விட்டேன். என் துணிக்கடை போச்சு, என் பசு மாடுக போச்சு, என் உடம்பு போச்சு. அடிய அறியாம செஞ்ச பழைய மன்னிச்சு உயிர் பிச்சு தாருங்க சாமி. அன்னைக்கே சொன்னேன் சாமிய போடான்னு, இன்னைக்கு தமிழ் குச்சி ஆயிட்டேன். அதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் வர வாழவீங்க சாமி. ஏ தமிழ் மலை, உனக்காக இல்லைனாலும் என்னை மதிக்கிற இவனுக்காவது உன்னை வாழ வைக்கிறேன். மறுபடியும் உன்னை தமிழ் மலையாக்குறேன். உன்னுடைய துணிக்கடையெல்லாம் நாசமா போகட்டும். மறுபடியும் நீ பால் மாடு வாங்கி பால் கறந்து தயிராக்கி வியாபாரம் பண்ணி நாசமா போ. குட்டிச்சவரா போ, எக்கேடு கட்டாவது போ. எந்த கொம்பாது கொம்பனுக்கும் இப்படி நான் அருள் வாக்கு கொடுத்ததே கிடையாது. தேன்மழை வரேன் சாமி. இந்த எச்சையவே தேன்மழைங்கிறானே, பார்த்தாயா என்னுடைய அருள் வாக்கை? சாமி சிஷ்யா, இந்த அருள் வாக்கெல்லாம் நீங்க எதுல சொல்றீங்க? வாயிலதான். ஆஹா, இந்த மாதிரி தத்துவத்தை இதுவரைக்கும் யாருமே சொன்னதில்ல. இதெல்லாம் எனக்கு எப்ப கத்து கொடுக்க போறீங்க? நீ என்கிட்ட சிஷ்யனா சேர்ந்து எத்தனை வருஷம் ஆகுது? சுமார் 7 வருஷம் ஆகுது. நான் என் குருநாதர்கிட்ட 100 வருஷம் இருந்தேன். அப்புறம்தான் ரகசியத்தையே சொல்லி கொடுத்தாரு. இப்ப உங்களுக்கு என்ன வயசு? 555. 555? ஏதோ சிகரெட் நம்பர் மாதிரி இருக்கு. என் சொந்த ஒரு புகையில பட்டி. தேவையில்லாம பேசினா அப்புறம் விரட்டிடுவேன் விரட்டி. ஆமா, யார் அது போறது? நம்ம பெரிய பண்ணையில வேலை பாக்குற சின்னையா. என்ன மதிக்காமலே போறான்? பெரிய பண்ணையில வேலை செய்யற திமுறா கூப்பிட அவன. ஏ சின்னையா, அறாம சாமி. என்ன மடிச்சிடுங்க சாமி, என்ன மடிச்சிடுங்க. உங்களை கவனிக்காம போயிட்டேன் சாமி, உங்களை கவனிக்காம போயிட்டேன். ஊர்ல இருந்து சின்ன முதலாளி வந்திருக்காரா? என் முகத்துல புகை ஊத சொன்னாரா? அது இல்லைங்க, ஏகப்பட்ட வேலை. அந்த கவலையில உங்களை கவனிக்காம போயிட்டேன் சாமி. கவனிக்கலைனாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா எனக்கு முன்னால பீடி குடிச்சிட்டு போனியே, உனக்கு என்ன திமிர் இருக்கணும்? உனக்கு என்ன திமிர் இருக்கணும்? அதத்தான் நான் சொல்லிட்டேன்ல. அப்ப சரி, நல்லார் நல்லார் அமோகமா நல்லார். இன்னைக்கு யாரு மூச்சில முழிச்சுனோ தெரியலையே, சாமி நல்லாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ. அப்பா ஐயா, இப்படிங்க வேற ரொம்ப அதிகம் தான். வியாபாரம் வர வர எக்கச்சக்கமா ஆகுது. கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல தம்பி. நீ எனக்கு உதவிக்கு வந்துடுறியா? இல்லண்ணே, இங்க இருக்கிற நிலத்தை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல. அப்ப நானே பாத்துக்கிறேன், டிராக்டர் வாங்கி போட்டு. சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க. அண்ணாமலை நாசமா போ, நாசமா போ. இது யாரு? என் ஒண்ணு விட்டு அண்ணன். ஏன் ஒண்ணு விட்டீங்க? அதுக்கு மேல முடியலீங்க. தண்ணி மலை, தமிழ் மேல உள்ள பட்டதல்ல. தமிழ் மலைன்னு பேரை மாத்திக்கிட்டாரு. ஊர்ல பெரிய வியாபாரி, பார்த்தாலே தெரியுத. அண்ணன் தம்பி நீங்க பார்த்தா தெரியல. மடையா, தலைய பார்த்தா தெரியல. இப்படி வழுக்க இளநீர் கூட கிடையாது. ஆமா, திருவாய் மலர்ந்து நான் நல்ல வார்த்தை சொல்லி அண்ணனை வாழ்த்துங்க சாமி. நாசமா போ, குட்டிச்சவரா போ. ஏயா, அப்புறம் தெரியும், அடுத்த வாரம் புரியும். யாரும் நாசமா போ நாசமா போன்னு திட்டா அவரை போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிய. நான் மட்டும் இல்லனே, இந்த ஊரே அவர் சாமியா மதிக்குது. அவர் ஒருத்தரை பார்த்து நாசமா போ அப்படின்னு சொன்னா நல்லதாயிடும். நல்லான்னு சொன்னா அவ்வளவுதான், அவன் நாசமா போயிடுவான்.
அதனாலதான் அவர் வாய்க்கு பயந்துகிட்டு இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆடு மாடு கோழி பால் தயிர்னு கொண்டு போய் காணிக்கையா கொட்டுறாங்க. இப்படி ஒரு மூட நம்பிக்கைய வளர்த்து உங்களை எல்லாம் சுழண்டிக்கிட்டு இருக்கிறான். இப்பவே போய் அவன் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாலு வார்த்தை கேட்க போறேன். அவன் போலி சாமி ஆளுங்கள நிரூபிக்க போறேன். என்ன சாமி, ஏட்ல என்ன போட்டிருக்கு? கபில் தேவ் ஏன் இன்னும் செஞ்சுரி அடிக்கலன்னு போட்டிருக்கு. இப்ப கிரிக்கெட் எல்லாம் ஏட்லயே வர ஆரம்பிச்சிருச்சா? சும்மா இருக்கியா? வெத்தலையில இன்னும் கொஞ்சம் சுண்ணாம்பு தடவு. வேண்டாம் சாமி, ஏற்கனவே உங்களுக்கு வெந்த நாக்கு, அப்புறம் அந்த நாக்காயிட போகுது. உங்க வாயில இருந்து சரியான வார்த்தையே வர்றதில்ல. ஏ செங்கோடா, என்கிட்ட நீ 7 வருஷமா சிஷ்யனா இருக்க, இது கூட உனக்கு புரியல? நீங்க தான் ஒண்ணுமே சொல்லி தரலையே. சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நீ போய் எனக்கு எதிராக கடை போட ஆரம்பிச்சிருவேன். அப்ப எப்பதான் சொல்லி தர போறீங்க? நீ நாசமா போனதுக்கு அப்புறம் சொல்லித்தரேன். என்ன ரத்ன சபாபதி, சௌக்கியமா? என்ன தைரியம், உங்க பேரை சொல்றாரு? ஏன் சொல்லக்கூடாதா? மகனே, தாங்கள் வந்த நோக்கம் என்னவோ? யோ, நான் உனக்கு மகனா? நீ இந்த ஊர்ல செய்த பித்தலாட்டத்தை பத்தி கேள்விப்பட்டேன், கடிச்சிட்டு போலாம்னு வந்தேன். பித்தலாட்டமா? நானா? நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன்? எல்லாரையும் மூட நம்பிக்கையில பயமுறுத்தி வச்சிருக்கிறியே, அத சொல்றேன். எங்க நீ நல்லாருன்னு சொல்லி புடுவியோன்னு எல்லாரும் பயந்து கோழியிலிருந்து ஆடு வரைக்கும் குழந்தைக்காயிலிருந்து கத்திரிக்காய் வரைக்கும் உனக்கு கொண்டு வந்து குட்டுறாங்களே, அது ஒரு வகையான சுழண்டல், அயோக்கியத்தனம், லஞ்சம். லஞ்சமா? லஞ்சம் யார் வாங்கல? புள்ளையார் காலத்துல இருந்து இருக்கு. புள்ளையார்? ஆமா. புள்ளையார நீங்க கும்பிடும் போது எப்படி கும்பிடுறீங்க? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. பாலையும் பருப்பையும் கொடுத்துட்டு சங்கத்தமிழ லஞ்சமா கேக்குறீங்களே, நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்களா? அவன் தமிழத்தானியா கேட்டான்? உன்ன மாதிரி ஆடு கோழி பண்ணி எல்லாம் கேட்டுக்கிட்டா. தமிழ் மலை, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா போயிருங்க, எங்களை இம்ச பண்ணாதீங்க. தமிழ் மலை போயிடு. சாமி வாயால ஏதாவது சொன்னார்னா அப்புறம் நீ தமிழ் மலையா இருக்க மாட்ட, தமிழ் குச்சி ஆயிடுவேன். இதுக்கெல்லாம் பயப்படுற பைத்தியக்கார இல்லதான். எனக்கு ஈரோட்ல 2 ஜவுளி கடை இருக்குது, பொள்ளாச்சியில 10 பால் மாடு இருக்குது. எல்லாம் என்னுடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு. எங்க சொல்லு பாக்கலாம், என்னமோ நீ நல்லா இருந்தா நாசமா போயிடுவாங்களா, நாசமா போனா நல்லா ஆயிடுவாங்களா? யாருக்கிட்ட காது குத்துற? என்னடா ரொம்ப பேசுற? இதுவரைக்கும் சாமிய யாரும் பேசலி கூப்பிட்டதுல, நீ பேசலி கூப்பிட்டதும் இல்லாம வா போன மரியாதை இல்லாம பேசுற? என்ன இந்த வெளுக்க வெளுக்குது? மகனே, நீ நல்லாரு, சௌக்கியமா இரு, அமோகமா இரு. உன் துணிக்கடையில லட்ச லட்சமா லாபம் கிடைக்கும். நீ வச்சிருக்கிற 10 பசுமாடு 100 ஆகும், 1000 ஆகும். அமோகமாரு, நீ நல்ல போயிட்டு வா. யோ, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நல்லா தான் இருக்க இருப்பேன். என்ன சாமி இது வம்பு? ஊரை விட்டு ஊர் வந்து உங்க அருமை தெரியாம 3 மூட்டை சாபத்தை வாங்கிட்டு போறானே, நீங்க ஒரு வாட்டி நல்லாருன்னு சொன்னாவே பூத்த மரம் பட்டு போகும். இவனை இத்தனை வாட்டி நல்லாருன்னு சொல்லுக்கிறீங்க, என்ன ஆக போகுதோ? நானா தேடி போயா அந்த நல்ல வார்த்தையை சொன்னேன்? அவனா விரும்பி வாங்கிட்டு போறான். விதிய மாத்த யாரால முடியும்? நீ சொன்னாம தடவு. சாமி ரொம்ப நேரமா நிக்கிறாங்க, தீர்த்தம் கொடுங்க. எனக்கு காத காட்டியா? என்ன சாமி காதல ஊத்துறீங்க? சுத்தம் பண்றேன், நான் ஒரு வித்தியாசமான சாமி. அடேங்க அப்பா, கிணறு மாதிரி இருக்கு. நாசமா போங்க, நாசமா போங்க. சாமி கும்பிடுற, சாமி கும்பிடுற. என்னது கோழி முட்டைங்க? நான் என்ன உத்தராட்ச கொட்டை? நான் சொன்னேன் சும்மா ரய்யா. என்ன சின்னய்யா, என்ன விசேஷம்? இது பிரசாதங்க, இதுல 100 முட்டை இருக்கு. நீ வெச்ச கோழி பண்ணை என்னைக்கு நாசமா போகட்டும்னு நீங்க சொன்னீங்களோ அன்னையில இருந்து என் கோழி ஒவ்வொன்னும் முட்டை போட ஆரம்பிச்சு. கோழி முட்டை போடாம வேற என்ன கண்ணுக்குட்டியா போடும்? அது இல்லைங்க, எங்க வீட்டு கோழி ஒவ்வொன்னும் ஒரு நாளைக்கு 2-2 முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. அதை விட பெரிய அதிசயங்க, எங்க வீட்டு சேவல் கூட முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் சாமியோட மகிமை. சேவல் முட்டை போடுதா? என்னங்கடா இது? ஆமா சாமி, இன்னைக்கு எங்க வீட்டு திண்ணில ஒரு சேவல் உட்கார்ந்து இருந்தது, அத விரட்டி அடிச்ச, அதுக்கு அடியில பார்த்தா ஒரு முட்டை இருந்துச்சு. எல்லாம் சாமியோட மகிமை. அது கோழி முட்டையிட்டு இருக்கும், சேவல் வந்து அது மேல உட்கார்ந்து அடகாத்திருக்கும். அத சொல்றான். ஏன் ஏன் அருள்ல இதெல்லாம் நடக்காதோ? இது என்ன பிரமாதம்? போன வாரம் சேவல் வாயிலேயே முட்டையிட்டுச்சு, கீழே கிடந்த முட்டையை கவ்வி இருக்கும். ரொம்ப நேரம் பேசுன,
எல்லாருக்கும் தீர்த்தத்தை காதல தான் ஊத்துனேன், உனக்கு மூக்குல ஊத்திடுவேன், அப்புறம் தும்மியே செத்து போயிருவேன். சாமி என்ன சின்னையா, அப்புறம் இவன் நான் பெத்த மகன். நாங்க என்ன இல்லை, நான் சொல்லிங்க, இவன் இன்னைக்கு பரீட்சை எழுத போறான், உங்க வாயால நாலு கெட்ட வார்த்தை சொல்லி இவன் ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரீட்சை எழுத போற, எழுது எழுது. உங்க அப்ப எனக்கு முட்டை கொண்டு வந்து கொடுத்த மாதிரி பள்ளிக்கூடத்துல நூத்துக்கு முட்டை தான் வாங்குவேன். பரீட்சை எழுதி நாசமா போ. கும்பிடா கும்பிடு சாமி. என்ன யானை முட்டை? ஓ, உன் தலையா? இங்க கொண்டாந்து தலையை வச்சிருக்கான் பாரு. சாமி 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 சாமி, நாசமா போ நாசமா போ. என்ன கண்ணீர்? ஆனந்த கண்ணீர் சாமி. உங்கள் அருள் வாக்குல சேவன் முட்டை போடு. இனிமே காலமாடு பால் கறக்கும், அநேகமா புல்லெல்லாம் நெல்லாகும், அமோகமா இந்த ஊரே செழிப்பாடும் போல் இருக்கு சாமி. கிண்டலா? நல்லாரு நல்லாரு சாமி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன மாமா, கீழே வேலையா இருந்த, கூப்பிட்டீங்களாமே, என்ன விஷயம்? ஆமா, யார் இவரு? நம்ம டெய்லர், பேர் ராபர்ட் டெய்லர். ஹலோ, உனக்கு அளவு எடுக்க வந்திருக்காரு. சரி, பழைய ரவிக்கு ஒண்ணு குடுக்கறேன், அதை பார்த்து அளவு எடுத்துங்க. இது ரவிக்கேக்காக இல்ல, அப்ப மேக்ஸி மிடி ஜீன்ஸ் சில்வர் கமீஸ் அப்படினா மாடர்ன் Dress, விதவிதமா Dress. ஐயா, இதெல்லாம் நான் போட்டுக்கணும்? மேல மட்டும் கை போடாதீங்க, மத்தபடி நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொன்னல. ஆமா, அதே மாதிரி நான் என்ன சொன்னாலும் என்ன ஏதுன்னு விளக்கம் கேட்காம நீ செய்யணும். சரி மாமா. யோ ராபர்ட், அளவெடு. அளவெடுக்கலாம் இல்ல, அதுக்கு தானே வந்திருக்கேன். இந்த இதை பிடி, இந்தாங்க. தூக்கண்டி, கைய தானே தூக்க சொல்றான். ஐயோ, ஏய் ராஜாத்தி, நீங்க சும்மா இருங்க மாமா, உங்களுக்கு என்ன தெரியும்? இவனுக்கு என்ன தைரியம் தான் என் மேல கை வைப்பான் இவன். ஏய், நல்லவன் பொறுக்கி, என் ஃப்ரெண்டு. யோ, அவளுக்காக மன்னிப்பு கேக்குறேன். நீ எழுது, உனக்கு என்ன அளவு வேணுமோ நான் எடுத்து கொடுக்குறேன். நீங்க சொன்னால இனிமே நான் எடுக்க மாட்டேன், நீங்களே எடுங்க. கை தூக்கு. மார்வளவு எவ்வளவுங்க? 109. என்னது? 36. இடுப்பு 25. பின்னளவு 37. என்னயா, என்ன சிரிப்பு? சம்பந்தி, நானும் பூனையும் பந்து விளையாண்டோமா, அங்க ஒரு கை இல்லாம ரவிக்கு போடாம இப்படி நின்னுதே ஒரு பொம்மை. உன்ன மாதிரி அவர் ஒரு சம்பந்தி தான். கொஞ்சம் தள்ளுங்க. ஏய்யா, உனக்கு அறிவு இருக்கா? பொண்ணை கொஞ்சம் புத்திசாலித்தனமா வளர்க்க வேண்டாம். வந்த மூணாவது நாளே குடும்பத்தை பிரிச்சு தனி குடித்தனம் போறான்னு சொன்னாலாமே சண்டாளி. நானா இருந்தா வெட்டி போட்டுருவேன். என் பொண்ணு குடும்பம் நடத்துறா, வந்து கண்ணாடி கழிச்சு பாரியா. நெஞ்சில சவுரி முடி வச்சுக்கிட்டவன் மேற்கொண்டு ஒரு வார்த்தை சொன்ன துப்பாக்கியால சுட்டு பிடி வச்சு. ஐயோ, எனக்கு வாச்ச ரெண்டு சம்பந்தி ரவுடி பயல்களா இருக்கானுங்களே. யார் ரவுடி? இவன் தான் ரவுடி. இல்ல, நான் பொறுக்கி. நீ பொறுக்கினா நான் பேமானி, அதுக்கு மேல நான் கேப் மாறி. நான் சோமாரி. என்ன என்ன இங்க தகராறு? வணக்கம் சம்பந்தி அம்மா. நீங்க வாங்கன்னு என்ன சொல்லலைனாலும் பரவாயில்ல, நான் பொண்ண பெத்தவன், உங்களை ரொம்ப கெஞ்சி கேக்குறேன், அவளை ஒரே ஒருத்தரம் மன்னிச்சிருங்க. ஆமாமா, மன்னிச்சிடலாமா? பெண் பாவம் புல்லாது, மன்னிச்சிருமா? அது எப்படி சம்பந்தி மன்னிக்கிறது? பெத்த புள்ளைய பிரிச்சு தனி குடுத்துற போலாம்னு சொன்ன கழுதிய நானா இருந்தா வெட்டி போட்டுருவேன். என்னமா சொல்ற? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? வரும்போது துப்பாக்கி கொண்டு வராது, என் தப்பு. உன்ன அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா. யார பாத்துட்டு அடா புட்டாங்கற? இன்னைக்கு கடாமுட்ட ஆகித்தான் போவடா. என்ன வீணா தகராறு? நான் சொன்னா சொன்னதுதான். 6 மாசம் கழிச்சு உங்க பொண்ண வர சொன்னேன், இப்ப 1 மாசம் தான் ஆச்சு, இன்னும் 5 மாசம் கழிச்சு கூட்டிட்டு வாங்க. நீ வாமா போலாம். சம்பந்தம் இல்லாம நீ வந்து சாவி கொடுத்து காரியத்தையே கெடுத்துட்டேயா? இந்த பாரு, வழக்கம் போல ஆடுவீங்களே பாலு,
அது ஆடி எதையாவது உடைங்க போக. சம்பந்தி பைத்தியக்காரனுங்க சம்பந்தி, நீங்க கவலைப்படாதீங்க. என் இளைய மருமக இருக்காள், அவ நாட்டுப்புறமா இருந்தாலும் ரொம்ப கெட்டிக்காரி. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. சரி, அவகிட்டயே இந்த விஷயத்த சொல்லி அதை நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன். ஏதோ உங்க வார்த்தையை தான் பெருசா நம்பிக்கிட்டு இருக்கிறேன். வார்த்தை மாத்திர இல்லையா, எல்லாமே பெருசுதான். மாமா, 5 மந்த் 150 ராத்திரி. டாடி டாடி, நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம், நான் கவனிச்சுக்கிறேன். அவங்கள வந்து அக்காவை கூப்பிட வைக்கிறேன். நீ நிச்சயமா செய்வம்மா, புத்திசாலி பொண்ணு. ஆமா, நீ போட்ட திட்டமெல்லாம் ஒழுங்கா நடக்குதா? என் புருஷன் திமிரையும் என் மாமியார் அகம்பாவத்தையும் கிட்டத்தட்ட பாதி அடக்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் சரியா போட்டும். வெரி குட், காட் பிளஸ் யூ. இந்த வேஷத்துல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஆமா, நாம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத யாரும் பாத்திருக்க மாட்டாங்கல்ல. அப்ப நான் வரேன். கொஞ்சம் நில்லியா, என் ரத்தம் கொதிக்குதியா? போய் டாக்டரை பாரு. கம்முனியா, உனக்கு அறிவு இருக்கா? என் பொண்ணு கிட்ட உனக்கு என்ன கொஞ்சல் வேண்டி இருக்கு? தலைய தடவற, கண்ணத்தை கிள்ற, தாவா கொட்டைய நசுக்கிற, கொஞ்சம் விட்டா மூக்குல விரல விடுவு போல் இருக்க. யோ சௌரு முடி கவுண்டர், விவரம் தெரியாம பேசாத. அவன் யார் தெரியுமா? என்னுடைய பொண்ணு மாதிரி. பல்ல புடுங்கிருவேன். நான் தூரத்துல உட்கார்ந்ததுனால நீ என்ன பேசினேங்கறத கேக்கல. ஆனா நீ செஞ்ச செய்கையெல்லாம் என் கண்ணால பாத்துக்கிட்டு இருந்தேன். நீ மனுஷனா ஐயா? என்ன நம்ப வேண்டாம். உன் பொண்ணு மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? நிறைய இருக்கு. ஆனா அப்ப அவ அரியா பொண்ணு, வெகுளி. அது தலையில கைய வைக்கிற, கன்னத்தை கிள்ற, காதுக்குள்ள விரல விடுற. ஏதாவது எசக்க பெசக்க நடந்து போச்சுன்னா? பொறுக்கித்தனமா பேசாதையா. உன் புத்தியும் நீயும் இங்க பார். என்ன என்ன வேணாலும் சொல்லு, ஆனா உன் பொண்ணு விஷயமா வந்தா அதை மட்டும் பேசிட்டு போ. இடையில என் பொண்ண கூப்பிட்டு இம்ச பண்ணுன அறுவாள் எடுத்தனா எங்கெங்க எதை வெட்டி வேணும் சொல்ல முடியாது. அரையும் குறையுமா தான் வீட்டுக்கு போவ. ஜாக்கிரத, கர்மம். கடவுள் யார் யார் கூட எல்லாம் நம்மள கோத்து விடுறான். ஏ என்னப்பா சொல்ற? சும்மா புலம்பிக்கிட்டு இருந்த. என்னமோ கோர்த்து கிருத்தின போயா? ஏ வாச வழியா போயா? உள்ள விட்டா மறுபடியும் கிண்டுவானுங்க. ஓ, அத்த பையனை கட்டிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்ற? ஆமா சாமி. பெரிய பண்ண பாலுவ கட்டிக்க விருப்பம்னு சொல்ற? ஆமா சாமி. கவலையே படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாசமா போ, குட்டிச்சவரா போ. இப்பதான் உங்க அப்பா வந்து கல்யாணத்துக்கு நல்ல நாள் பார்த்து சொல்லணுங்கிறதுக்காக என்ன கூப்பிட வந்தா. நான் பாத்துக்கிற மத்ததெல்லாம் நீ வீட்டுக்கு போ. நாசமா போ, குட்டிச்சவரா போ. சாமியோட வாயால நாசமா போன்னு கேட்க உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அது தெரிஞ்சுதானே உங்ககிட்ட வந்து குறைய சொல்றோம். உன் பேர் என்ன? பொன்னி. பொன்னி, உனக்கு ஏதாவது குறை இருந்தா அதை என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். நீங்க இங்க உட்காந்துக்கிறீங்களே, நீங்க போங்க, நான் கவனிச்சுக்கிறேன். சரி சாமி, நாங்க வரோம். எனக்கு பதில நீ அருளாக்கு கொடுக்கறியா? நல்லாரு சாமி. புரியுது இல்ல? நாசமா போ. இங்க என்ன நடக்க போகுது பாரு. கொண்டசாமி, எங்க அக்கா பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு நீங்க தான். ஒரு கெட்ட நாளா பார்த்து ஒரு கெட்ட நேரத்துல கல்யாணத்தை நடத்திடுவோம். எதுக்கு சோழிய போட்டு பாருங்க. என்னங்க வீட்டை அசிங்கப்படுத்துறீங்க? அமைதியா இரு. தமுக்காடு நினைஞ்சிருக்கா பாரு, எடுத்து காய போடு. என்னங்க சாமி இது? கருமா 3 விழுந்திருக்கு, அடுத்து 4 தான். எங்களுக்கு தெரியாதா? சும்மா இருக்கியா? விட்டா 1, 2, 3, 100 வரைக்கும் சொல்லுவ போல இருக்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கெட்ட நேரம். என்ன சாமி சொல்றீங்க? அக்கா சும்மா இரு, அவர் அப்படி சொன்னா நல்ல நேரம்னு அர்த்தம். அப்படின்னா கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான். போட்டு பாத்துருவோம். ஏன் இதுக்கு முன்னால போட்டது சரியில்லையா? சும்மா இருக்கருப்பா, மத்தி விட்டு வரலாம்ப்பா. குறி என்ன சொல்லுதுன்னா, இந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா 100 வருஷம் ஒண்ணு சேராம நாசமா போயிருவாங்க. மருமா வந்த வேலையில மாமியாரு, அதாவது உங்க அக்கா, 3 மாசத்துல நல்ல ஆயிருவாங்க. அப்படின்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பாங்க. மாப்பிள்ளைக்கு அம்மா 3 மாசத்துல போயிடுவான்னு சொல்றீங்களா? அதே அதே. நல்ல வேலை சாமி, முதல்லயே சொன்னீங்க. நல்ல ஜாதகத்துல பிறந்தவளா இருந்தா 8 வயசுல காணாம போவானா? நான் மண்டைய போடுறதுக்கு அந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ண. ஏ மகனே, என்னடா இந்தப்பா காய்கறி கடை? கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா காய்கறிகளையும் அனுப்பிச்சிடறியா? நல்ல பிஞ்சு காய் அனுப்பு. இந்த மாதிரி முத்தல எல்லாம் அனுப்பிடாத. என்ன இந்தப்பா இலை கடை? ஒரு 500 இலை அனுப்பிடறியா? உங்ககிட்ட இருக்கிறதே 40-30 தான் இருக்கும் போல் இருக்கு. வீட்டுல இருக்கு, அனுப்பிடுறேன். அப்ப வீட்லயே உட்காந்து வியாபாரம் பண்ண வேண்டியதானே?
மாப்பிள ஒரு 100 நெத்து காய் அனுப்பிச்சிரீங்களா? டேச்சி போட போட. இந்த எச்சி புத்தி தான வேண்டாங்கிறது. உன்னை எல்லாம் கடத்தறதுக்கு அழைச்சிட்டு வர கூடாதுடா. மருமக புள்ள ஒரு 100 நெத்து காய் அனுப்பிச்சிருங்க. உங்களுக்கு எல்லாம் தேங்காய் விக்கறதா இல்ல? போங்க. ஏன் பணம் கொடுக்க மாட்டேன்னு பாத்தியா? பூனே இவனுக்கு அட்வான்ஸ் கொடு. நீங்க 100 தேங்காய்க்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு தேங்காய் விக்கறதா இல்ல? என்ன மருமகனே, ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க? பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன மருமகன் வர வேண்டியிருக்கு? போங்க வேலையை பார்த்துட்டு. நானாடா பொண்ணு தர மாட்டேன்னு? உங்க அம்மா 3 மாசத்துல போயிடுவான்னு சாமி சொன்னதும் பயந்து நீங்கதான் ஓடிட்டீங்களா? மாமா இப்போ ஒண்ணு கெட்டு போல. மாமா எங்க அம்மா 3 மாசத்துல போறதால யாருக்கு என்ன நஷ்டம்? இப்ப நீங்க சரின்னு சொல்லுங்க, ரகசியமா ராஜாத்திய கோயில் கூட்டுவாங்க, நான் தாலி கட்டுறேன். மாமா அட சண்டாடா, உன் ஆசைக்கு அம்மா செத்தாலும் பரவாயில்லங்கிறியா? பாபி உனக்கு வேணா அம்மா பாசம் இல்லாம இருக்கலாம்டா, என் கூட பிறந்த ரத்தம்டா, எனக்கு அக்கா பாசம் இருக்குடா. அப்படின்னா தேங்காய் கிடையாது. போங்க அண்ணே. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பஸ்ல போய் பக்கத்தூர்ல வாங்கிட்டு வரேன். தேங்காய் கிடைச்சா வாங்கு, இல்லன்னா தேங்காய் புண்ணாக்கு வாங்கிட்டு வா. எல்லா ஹோட்டலையும் இன்னைக்கு புண்ணாக்கு சட்னி தான் போடுறானுங்க. நம்ம வீட்டு கல்யாணத்துல எல்லாரும் புண்ணாக்கு சாப்பிட்டு போ. பொண்ணு டேய் மருமகனே, என்ன பகைச்சிட்டு கடை நடத்திடுவியா? இல்ல தேங்காய் வியாபாரம் தான் பண்ண விட்டுருவனா? என்ன செய்வீங்க? என்ன செய்வனா? உன் கடை தேங்காயில வெடிகுண்டு இருக்குன்னு புரளையை கிளப்பி விட்டுருவேன். அதைத்தான் ஏற்கனவே ஒரு தரம் சொல்லிட்டீங்களே. ஏன் இன்னொரு தரம் சொன்னா நம்ம ஜனங்க நம்ப மாட்டாங்களா? எத்தனை தரம் சொன்னாலும் நம்புவாங்கடா. இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன கவுண்டர், வாங்க தேங்காய் வாங்க வந்தீங்களா? ஆமா. எல்லாரும் நல்லா கேளுங்கோ, என் மருமகன் தேங்காயில வெடிகுண்டு இருக்கு, உரிச்ச காயில ஒரு குண்டு இருக்கு, உரிக்காத இந்த மாதிரி காயில 2 குண்டு இருக்கு. நேத்து ஒருத்த வாங்கிட்டு போய் வீட்டுல உடைச்சு அவன் குடும்பமே செதை போச்சு. கம்மி விலை வேண்டாம். வேணாம், இனிமே வியாபாரம் பண்ணு. எல்லாத்தையும் ஒரு ஓரமா உட்காந்து நீயே உடைச்சிட்டு போடா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க பெரியப்பா. என் மாமா வேணும்னே கதை விட்டுட்டு போறாரு, நானே நல்ல தேங்காவா பாத்து தரேன். வாங்க. எதுக்கு நீ தேங்காய் உடைச்சே கொடுத்துருப்பா? வீட்டுக்கு எடுத்துட்டு போய் உடைச்சு அதுல வெடிகுண்டு இருந்து எதுக்கு வம்பு? அட இவ்வளவுதானே பிரியப்பா, நீங்களே ஒரு நல்ல தேங்காவை பார்த்து எடுத்து கொடுங்க. இந்தா. ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ புகையே. அதோ வராரு, அவருதாமா கவுண்டர். அப்பா அப்பா அப்பா, என்ன தெரியலையாப்பா? தெரியலையா? நான் தான் உன் மக ராஜாத்தி. என்ன திருவிழால அம்போனை விட்டுட்டு எங்கப்பா போனீங்க? நீ என் மக ராஜாத்தியா? அடையானு தெரியலையாப்பா. நீ என்ன தொலைக்கும் போது எனக்கு 9 வயசு இருக்கும், இப்ப மடமடன்னு வளர்ந்துட்ட, அதனாலதான் அடையாளம் தெரியல. ஆனா நீ அப்படியே இருக்கப்பா, அதே கருப்பு, அதே அசடு, அதே சட்டை, ஐயோ அதே வேஷ்டி கூட. இல்லம்மா இது வேற வேட்டி. அம்மா இவ்வளவு நாள் எங்க இருந்த? அதுவா அப்பா பொண்ணு வாங்க. அதியாரவன் இவர்தான் என்ன எடுத்து வளர்த்தப்பா, அது அவர் பொண்ணு. உன்னை காணோன்னு அழுதுட்டு இருந்தேன்னா இவர்தான் அப்பா என்ன காப்பாத்தினாரு. உன் பேர் என்னன்னு கேட்டாரு. கவுண்டர். கவுண்டர்னு சொன்னதுனால கோயம்புத்தூர் ஜில்லாவோட எல்லா ஜில்லாவிலையும் ஊர் ஊரா தேடிட்டு இருந்த. நீ தப்பு பண்ணிட்ட, கோயம்புத்தூர் ஜில்லாவில் மட்டும் தேடி இருக்கணும். ஆமா இப்ப மட்டும் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுவா? அது அதான்ப்பா, இந்த ஊர்ல பொண்ண காணும்னு ஒரு கவுண்டர் நாயா பேயா அடைஞ்சிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. ஊர் பேர் வேலங்குடின்னு சொன்னாங்க. எனக்கு ஊர் ஞாபகம் வந்துருச்சு. உன்ன பார்த்தேனா அடையாளம் அப்படி என் அப்பா மாதிரி இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு. ஆட்டி கத்திரிக்கா. என்ன நீ இத்தனை வருஷம் கழிச்சு பொண்ணு திரும்பி வந்திருக்கா? ஒரு பாச நேச கொஞ்சம் கூட இல்லாம விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறிய. யோ நீ ஒரு மோசமான ஆடியா. எனக்கு ஐயா பாசம் இல்ல, வண்டி வண்டியா பாசத்தை வச்சிருக்கிறியா? பொசுக்குன்னு பொண்ண பார்த்துன்னு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. மகளே ராஜாத்தி. அப்பா. தாசாத்தி. அப்பா. தாசாத்தி. அப்பா. சரி வித்த காட்டுற மாதிரி வேடிக்கை பாக்குறாங்க, வீட்டுல போய் பேசிக்கோ. யோ அந்த பெயிண்ட் அடிக்காத பெட்டி தூக்கி போயா போயா. ஓ இப்படி போயா. நன்றி. உன் பேர் என்ன? பக்கிரிசாமி. யார் உனக்கு இந்த பேர் வச்சது? ஏனா? நல்லா இருக்கேன்னு சொன்னேன் பக்கிரி. நீ எனக்கு மக்கிரி மாதிரி. என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு உனக்கு 1 கோடி கும்பிடு. கும்பிடு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். யோ உன் பொண்ணை வளர்த்ததுக்கு இதுவரைக்கும் 27,000 ரூபாய் செலவாயிருக்கு. உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஊர் ஊரா சுத்தின வகையில 13,000 ரூபாய் செலவாயிருக்கு. இதுக்கு வட்டி எல்லாம் சேர்த்து மொத்தம் 94,000 ரூபாய் செலவாயிருக்கு. அதை கொடுத்துரு, நான் ஊருக்கு போறேன். ஓ மக்ரி, இது பக்ரி அநியாய வட்டியாது. ஓ ஏயா வேட்டி வைக்கிற? நோட்டு வச்சிருக்கேன். நோட்டு வைக்கிற இடமா அது? வட்டி கணக்கெல்லாம் இங்கதான் வைப்பேன். உனக்கு சந்தேகம் வந்தா பாத்துக்க. இது நோட்டா? இது எங்கேயோ கீழே கடந்து பொறுக்க வந்திருக்கான்.
துண்டு மிச எனக்கு இருக்கிறது 4 ஏக்கர் நிலம், 2 மாடு 3 கோழி. இத வித்து உனக்கு வட்டி பணமா கொடுத்துட்டு நானும் என் பொண்ணு தெருவில் போய் நிக்கிறதா ஐயா? அப்பா ஒரு நல்ல யோசனை சொல்றேன். என்ன? இவனே இவன் மகளை அடிச்சு புணமாக்கிட்டுமா? என்னப்பா, அவங்களோட ரொம்ப பாசமா பழகிட்டேன், பிரிய மனசு வரல. இவங்க நல்ல வேலை பார்ப்பாங்க, இவ பிரம்மாதமா சமைப்பா, அவரு நல்ல ஆடு மாடு மேய்ப்பாரு, அவங்க இங்க இருந்து வேலை பார்க்கட்டுமே, நம்மளும் காசு கொடுக்க வேண்டாம். இவ மூஞ்சிக்கு ஆடுதான் மேய்க்கலாம், ஆனா இவனை நம்பி ஆட்டை அனுப்ப முடியாது. கொஞ்சோண்டு உப்ப கையில் எடுத்துட்டு போய் தடவி கடிச்சு தின்றுவானே. இருந்தாலும் என் பொண்ண புத்திசாலித்தனமா நீ வளர்த்திருக்கிற, அதனால நீ இங்கேயே இரு. நீ என்னமா சொல்ற? ஆமாப்பா, தங்கச்சி பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஏன் 2 நிமிஷம் இரு, அடிச்சு போட்டுருவேன். இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி, சந்தோஷம் தானே? பொண்ணே ஜபமாலையை கொண்டா வரங்க. சத்தியமா என் மேல சந்தேகம் இல்லையே? இல்ல இல்ல, போய் வேலைய பாரு.